ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஜீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுட்டேன். அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இதில் கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், ஒரு 8-10 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாங்காய் இப்போ வந்து நல்லா வேகட்டும். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா வந்து நல்லா வெந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் சுகர் எடுத்து ஆட் பண்ணுறேன். இதை சுகர் ஆட் பண்ணோடனே கொஞ்சமாக நமக்கு கலர் மாறும். அந்த கலர் உங்களுக்கு அதுவே போதும்னா நீங்கள் அதோடு விட்டுருங்க. இல்லை கொஞ்சம் வேணும்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஃபுட் கலர் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் விட்டுடலாம். இப்போ நல்லா சேர்ந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப தோல் இல்லாமல் செஞ்சோன்னா ஒரு மாதிரி கூழ் மாதிரி இருக்கும், ஜாம் மாதிரி ஆயிரும். தோலோடு செஞ்சோன்னா அந்த தோலோடு கடித்து சாப்பிடையில் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இது ஒரு சர்விங் பிளேட்க்கு நான் மாற்றிடுறேன். நல்லா பார்க்கவே ரொம்ப அழகாக லுக்காக இருக்குது. இதில் இதுக்கு வந்து நீங்கள் சுகருக்கு பதிலாக நீங்கள் வந்து வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஆப்ஷன் தான் அது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான மாங்காய் பச்சடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 அண்ட் ஹாஃப் மினிட்ஸ்லேயே சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வஜீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.